வணக்கம். உண்மை குரல் செய்திக்காக செய்தி வாசிப்பாளர் உஷா பெரியசாமி. திருவள்ளூரில் நடைபெற்று வரும் புத்தக கண்காட்சியை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் தொழில் நோயாளிகள் உற்சாகத்துடன் கண்டுகளித்தனர். திருவள்ளூரில் தொழில்நோய் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான குழு உறுப்பினர்கள் மாதாந்திர கூட்டமானது நடந்து முடிந்த பிறகு மதிப்பிற்குரிய திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் வேஜி ராஜேந்திரன் அவர்களின் ஏற்பாட்டின்படி திருவள்ளூரில் அமைக்கப்பட்டுள்ள 1வது புத்தக கண்காட்சியை பார்ப்பதற்காக இலவச பேருந்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டு மாற்றுத்திறனாளிகள் மற்றும் தொழில் நோயாளிகள் அழைத்து செல்லப்பட்டனர். மேலும் திருவள்ளூர் நகராட்சி தலைவர் உதயமன பாண்டியன் மற்றும் 20வது வார்டு நகர கவுன்சிலர் திரு ஆர் விஜயகுமார் மற்றும் திருவள்ளூர் தொழுநோய் மற்றும் மாற்றுத்திறனாளி குழுவின் நிறுவனர் திரு ஆத்து குலோத்துங்கன் ஆகியோர்களின் தலைமையில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகத்தில் நடைபெற்று வரும் மாபெரும் புத்தக கண்காட்சி திருவிழாவை 62 உறுப்பினர்களுடன் பங்கேற்று கண்டுகளித்தனர். இதனைத் தொடர்ந்து உடல் நிலையை ஆரோக்கியமாக எப்படி வைத்துக் கொள்வது என்ற தலைப்பில் உள்ள மருத்துவ புத்தகங்களை தொழுநோய் குழு உறுப்பினர்கள் உற்சாகத்துடன் வாங்கி சென்றனர். மேலும் இந்த அரங்கில் அமைக்கப்பட்டுள்ள மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பாக தொழு நோயாளிகளுக்கு துண்டு பிரசுரங்கள் கொடுக்கப்பட்டு மருத்துவர்களால் ஆலோசனை வழங்கப்பட்டது. உள்ளதை உள்ளபடி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை குரல் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.